ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுவுமே க்ரியேட் பண்ணிலாம் சொல்லலை, உண்மையாலுமே என் லைஃப்பில் நடந்த விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் பேக் இருக்கும். அப்போ நடந்த விஷயத்த தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா பவி வந்து ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ வெக்கேஷன் டைம்னால நாங்கள் வந்து எங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கப்போ ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே பார்த்திங்கன்னா மதியானம் ஆகிடுச்சு. அங்கே ஊட்டிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் அங்கே போனோம். போயிட்டு அங்கே ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணோம். புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், பக்கத்தில் வந்து பார்க்லாம் இருக்குது, ஸோ அவங்களாம் வந்து விளையாடிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே காட்டேஜுக்குள்ளே போனோம். காட்டேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 bedroom ஒரு ஹாலு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் படுக்கலாம், அந்த மாதிரி தான் ரூம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பெட்ரூமில் வந்து நானும் என் பையனும் இருந்தோம். இன்னொரு பெட்ரூமில் டிரைவரும் என் ஹஸ்பண்டும் இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அன்றைக்கி சொன்னார், நான் இங்கேயே வந்து படுத்துக்கிட்டோமா, இந்த பெட்ரூம்லேயே இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னென்னா இந்த சின்னதாக இருக்கும், ரெண்டு பேர் தான் படுக்க முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், இதுவே நாங்கள் 2 பேர் படுக்கிறதே கஷ்டம், அதனால் வந்து நீங்கள் அங்கே இன்னும் அந்த பக்கத்து பெட்ரூமில் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, அது மாதிரி நார்மலாக போச்சு. சாப்பிட்டுட்டு டிவிலாம் பார்த்துட்டு போய் நானும் என் பையனும் ஒரு பெட்ரூமில், அதே மாதிரி டிரைவரும் என் ஹஸ்பண்டும் ஒரு பெட்ரூமில் படுத்துக்கிட்டோம். கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டோம். அப்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இங்கேருந்து கிளம்புறப்பவே நான் வந்து பீரியட் ஆகிட்டேன். ஸோ பீரியடோடு தான் நான் வந்து அங்கே ஊட்டிக்கே போனேன். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு இந்த கோஸ்டெலாம் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கைலாம் கிடையாது, பேய் மேலெலாம் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது, நான் பார்த்ததும் இல்லை. ஸோ நான் அதெல்லாம் வந்து அதை பற்றியே நான் ஃபீல் பண்ணலை. ஸோ நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்பே பீரியட் ஆகிட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கேன், டீப் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டுருக்கேன். நான் இருக்கிற ரூம் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கதவு போட்டு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த மாதிரி, அந்த பக்கம் ஸ்க்ரீன் போட்டிருக்க கதவுக்கு பின்னாடி மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 1 மணி. அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அழற மாதிரி நல்லாவே சவுண்டு கேட்குது, அழுவுது. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, அப்படியே வாக் மாதிரி நடக்குது, வாக்கிங் மாதிரி போயிட்டு வருது. எனக்கு இது எல்லாமே நல்லா படுத்துட்ருக்கேன், நல்லாவே தெரியுது எனக்கு, நடக்குது அப்புறம் வந்து அழுவுது. அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து வாசலில் வந்து அந்த வாசப்படியில் உட்காருது. உட்கார்ற சமயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை போட்டு அப்படியே அமுக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து தலைகாணியை வச்சு அமுக்கினா நம்மளுக்கு மூச்செல்லாம் விட முடியாதுல்ல, அந்த அளவுக்கு அமுக்குது. என்னால் கை கால்லாம் அசைக்கவே முடியல, சுத்தமாக அசைக்க முடியல. அப்புறம் வந்து என்ன பண்ணுது, அதால் ஒன்றுமே பண்ண முடியாதனால திரும்ப வந்து அகெயின் வந்து வாக்கிங் மாதிரி இப்படி அங்கேயும் இங்கேயுமா போகுது. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் அழுவுது, நல்ல கொலுசு சவுண்ட்லாம் கேட்குதுங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடந்த விஷயம், நான் என் லைஃப்பில் வந்து உண்மையாலுமே நடந்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்னடா அப்படி அழுவுது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து உட்கார டைம் வந்து என்னை வந்து அந்த மாதிரியே திரும்ப அமுக்குது. இந்த மாதிரி ஒரு 3 டைம் பண்ணுச்சு.
எனக்கு வந்து டக்குன்னு என்னால் கை காலை அசைக்க முடியல, அப்படியே கை கால்லாம் நீட்டின என் மனசு மட்டும் சொல்லுது, எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லுது என் மனசு. இருந்தாலும் வந்து என்னால் அசைக்கவே முடியல, கண்ணை திறக்க முடியல, மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு விடுற மாதிரி இருந்தது, அப்படியே அமுக்குது. அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து மகா பெரியவர்லாம் ரொம்ப வந்து நம்பிக்கை, ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ என் பேக்கில் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மகா பெரியவர் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி இருக்கிற டைமில் எனக்கு திடீர்னு வந்து தோணிய அந்த பெரியவர் ஃபோட்டோவை எடு எடுன்னு என் மனசு சொல்லுது. என்னால் கை கால் தான் அசைக்கவே முடியல, மனசு சொல்லுது, ஆனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடில. நான் என் மனசுக்குள்ளேயே நிறைய மந்திரம்லாம் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்கிறேன், அப்புறமா மகா பெரியவர் மந்திரம் சொல்கிறேன். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அது என்னை டச் பண்ணாத மாதிரி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்து கண்ணை தர பெரியவர் ஃபோட்டோவை எடு பேக்கில் இருக்குது எடு எடுன்னு என் மனசு சொல்லுது. அப்புறம் அப்படி இப்படி ரொம்ப ட்ரை பண்ணி பேக்கில் கைவிட்டு அப்படி தேடி எடுத்துட்டு அப்புறமா இப்படி பார்த்து எந்திரிச்சேன், ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்து டயத்தை பார்த்தா மணி வந்து 1 மணி கரெக்டாக. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி ரொம்ப பயமாக பதட்டமாக இருந்தது. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், பாத்ரூம் போயிட்டு எனக்கு அந்த பாத்ரூம் ஜன்னலில் கூட பார்த்துட்டு ஐயோ எதனா வருமா பேங்கி எதனா வருமானு சொல்லிட்டு பயந்தனே பார்த்துனே பாத்ரூம் கூட என்னால் வந்து சரியாக போக முடியல, ரொம்ப பயமாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சரியாக தூக்கம் வரல. இதை போய் என் ஹஸ்பண்ட்டை சொல்லான்னு பார்த்தா கூட அவங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நானே வந்து நினச்சிக்கிட்டேன் ஏதாவது ஒரு கெட்ட கனவாக கூட இருக்கலாம், ஸோ வந்து எதுக்கு திரும்ப அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களையும் பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டேன் அன்றைக்கி அப்படியே விட்டுட்டேன். அது வந்து அவர்கிட்டலாம் சொல்லலை. அப்புறம் விடிஞ்சது திரும்ப வெளியிலலாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அகைன் திரும்ப அதே காட்டேஜில் வந்து அன்றைக்கி வந்து மறுநாள் ஈவினிங் சாப்பிட்டுட்டு திரும்ப அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் டிரைவரும் ஒரு ரூமில், நானும் என் பையன் வந்து ஒரு ரூமில், அந்த மாதிரி தான் படுத்தோம். ஸோ வந்துட்டு அதாவது முன்னாடி நாள் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ 2வது நாளும் எனக்கு நடந்தது. ஸோ அதே மாதிரியே அழுவுது, நடக்குது, உட்காருது அந்த பேய், அப்புறம் வந்து என்னை வந்து அமுக்குது. எனக்கு முன்னாடி நாள் எப்படி கை கால்லாம் அசைக்க முடியலையோ அந்த மாதிரியே நான் வந்து இருந்தனால முடியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அதே மாதிரி முன்னாடி நாள் நான் என்னென்னலாம் பண்ணணும், பெரியவர் ஃபோட்டோவை எடுக்கணும், மந்திரம்லாம் சொல்லியிருந்தேன், நான் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணி அதே மாதிரி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் அது ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அது நல்லா நடக்கிறது, நடக்கிறப்போ கொலுசு சவுண்டு கேட்குது, அழுவுது ஊன்னு அழுவுது, அதெல்லாமே வந்து எனக்கு நல்லாவே காதில் கேட்குது. அது உட்கார டைமில் வந்து என்னை போட்டு அமுக்குது. ஸோ இதுதான் அது மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கு. நான் இந்த பெரியவர் ஃபோட்டோவை ட்ரை பண்ணி எந்திரிச்சு எடுத்ததும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரில, எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவுலாம் திறந்துட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் கதவை தட்டினேன். அப்போது மறுநாளும் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி. எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப பயம் வந்துருச்சு. முன்னாடி நாளும் 1 மணி, இப்பயும் 1 மணி, இப்போ இதுக்கு மேலே இது வந்து பொய்யாலாம் இருக்காது, நம்ம வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு போய் சொல்லிடுறேன், இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இதுக்கப்புறம் இந்த ரூமில் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் இருந்து ஸ்க்ரீனை ஜன்னல் போட்டிருக்கோம், ஜன்னலில் ஸ்க்ரீன் போட்டிருந்தது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் எதிர்க்க வந்து காட்டு எருமை வந்து மேஞ்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணதும் அது கரெக்டாக என்ன பார்க்குது, எனக்கு அது வேற இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயமாயிடுச்சு என்னடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து படுக்க மாட்டேன், நம்ம எல்லாமே ஒரே ரூமில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த ரூம்லேருந்து என் ஹஸ்பண்ட் ரூம் போய் நான் என் பையன் டிரைவர் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஒரே ரூமில் வந்து படுத்துட்டோம். அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நைட்டு கொஞ்சம் தூங்கலான்னு நினச்சா கூட அந்த ரூம்லேயுமே வந்து குலுசு சவுண்டு கேட்குற மாதிரியே இருந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார், அந்த சிவனோட இது ருத்ரம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது, ஸோ அதை வந்து ப்ளே பண்ணி விட்டார்.
அதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியல. நைட்டெல்லாம் அதே நினச்சின்னு ரொம்ப பயத்துலேயே பீதியிலேயே அப்படியே, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி வாக்கில் கொஞ்சம் தூங்கினேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் வந்து இந்த ரூமில் வந்து இருக்க வேண்டாம், கிளம்பி போயிடலாம் வீட்டுக்கு, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், அதாவது ஃபர்ஸ்ட் நாள் என்னை வந்து அந்த மாதிரி அமுக்கிறப்பையும் என் ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கி போயிடுச்சு. இவங்க ஃபேஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது, என் ஃபேஸ் மட்டும் நல்லா வீங்கியிருக்கு. அதையும் நான் கண்ணாடியில் பார்த்துட்டு சரி நான் கம்னு விட்டுட்டேன். செகண்ட் நாள் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வீங்கியிருக்கு என் ஃபேஸு. இவரெல்லாம் கேட்டார், என்ன இவ்வளோ வீங்கியிருக்கு அப்படின்னு சொன்னது, குளிரால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக விட்டுட்டார். நானும் சரி அது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திரும்ப இதுக்கப்புறம் இந்த ரூம்லலாம் நான் தங்க மாட்டேன், கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன், இங்கே யாருனா வந்து டெத்தாக இருக்காங்களா, இந்த ஹோட்டலில் இருக்கவங்ககிட்ட யாருனா கேளுங்க, ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்திருக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டேன். அவங்கக்கிட்ட கேட்டால் அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து இறந்துருக்கான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜர் சொன்னதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அம்மா இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது, கிளம்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போயினே இருக்கப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுத்தது. சாப்பாடெலாம் வாங்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு முனீஸ்வரன் கோவில் இருந்தது, அங்கே தான் வந்து நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கிளி ஜோசியர் ஜோசியம் பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியக்காரர் இருந்தார். இவர் என்ன பண்ணார், சரிவா நம்ம சும்மா ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். சரின்னு சொல்லிட்டு அந்த கிளி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கார்டு எடுக்குது, என் பையனுக்கு கார்டு எடுக்குது, டிரைவருக்கு கார்டு எடுக்குது. என் பேர் சொன்னதும் அது வந்து கார்டு எடுக்காமே உள்ள குண்டுக்குள்ளே போயிடுச்சு. என்னடா இது, நான் ஏற்கனவே கொஞ்சம் பயத்துலேயே தான் இருக்கேன், இது பண்ணுறதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா அப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னதும் திரும்ப இன்னொரு வாட்டி அந்த கிளிக்காரன் சொல்கிறான், எடுக்கவே மாட்டேங்குது, அது உள்ளேயே இருக்குது, எடுக்க மாட்டேங்குது கார்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கிளி வந்து கார்டு எடுக்குது. கார்டு எடுத்து கொடுத்ததும் என்ன பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு பொம்பளை உருவம் போட்டு இன்ட்டு மார்க் போட்டிருக்கு. அவன் கிளிக்காரன் வந்து அந்த கார்டை பார்த்ததும், இந்த மாதிரி கார்டு வந்து யாருக்குமே வந்ததில்லை, ஆனால் உங்களுக்கு வந்து வந்திருக்கு, இந்த மாதிரி வந்ததுன்னா இறந்ததுக்கு அர்த்தம், செத்து போனதுக்கு அர்த்தம், அப்படி உள்ளது தான் இதோட மீனிங்கு, கிளி வந்து இது மாதிரி எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏற்கனவே நான் அந்த பயத்துலேருந்தே கொஞ்சம் மீளலை, இது சொல்ல விட்டு எனக்கு இன்னுமே ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் இவங்க வந்து பெரிய கண்டத்துலேருந்து வந்திருக்காங்க, உண்மையாலுமே இவங்க இறந்துருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு இதனால் இவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க, இவங்க பெரிய கண்டத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல விட்டு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் நானே வந்து என்னை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டே இவர்கிட்ட சொன்ன, இதெல்லாம் வந்து பொய்யா இருக்கும், வாங்க நம்ம கிளம்பி போனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காரில். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கிளி ஜோசியக்காரன் வந்து ஜோசியம் பார்த்துருந்தான். ஸோ திடீர்னு என்னமோ தோணுச்சு, சரி அந்த அந்த கிளி வந்து அப்படி எடுத்தது, இது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நான் என் ஹஸ்பண்டை சொல்லி, சரி இந்த கிளிக்கிட்டையும் வந்து பார்க்கலாம், என்ன தான் சொல்லுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு கிளி வந்து என்ன பண்ணிச்சோ சேம் தான் இதுவும் பண்ணுது. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான், அதாவது அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே கார்டு எடுக்குது அந்த கிளி. என் பேர் சொன்னதும் அந்த கார்டு எடுக்காமே கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி தான் அந்த கிளி ஜோசியக்காரனும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கார்டு எடுத்தது. அந்த கார்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளி எப்படி எடுத்ததோ அதே கார்டு தான் அதுவும் எடுக்குது. நீ என்னால் ரொம்ப பயந்தே போயிட்டேன், என்னடா இப்படிலாம் எடுக்குது, கிளி போய் அந்த மாதிரிலாம் எதனா பொய்யா அந்த மாதிரி எடுக்குமா, அந்த மாதிரி எடுத்தது. அது அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பெண் உருவம் இன்ட்டு மார்க் போட்டிருக்கு, அவனும் இவன் சொன்ன மாதிரியே தான் சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயந்துட்டான். அன்னைக்கு வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் அன்னைக்கு தான் நடந்துச்சு, ரொம்ப பயந்துட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் வந்து சொல்கிறான், இந்த கார்டுக்கு வந்து மீனிங் என்னென்னா இறந்து போனதுக்கு தான் அர்த்தம், ஆனால் வந்து இவங்களுக்கு இவங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், ஏதோ பெரிய கண்டத்துலேருந்து இவங்க வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க
அப்படின்னு அவனும் சொல்லவே ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இவர் என்ன பண்ணார், சரி வா நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசாணியம்மன் கோயிலெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு, நான் வந்து பீரியட்னால போல வாசல்லையே இருந்துட்டு அப்படியே சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு இவர் மட்டும் போயிட்டு வந்தார் கயிறுலாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன். சொல்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து ரொம்ப திட்டினாங்க, பீரியட் டைமில் வந்து யாருன்னா அப்படி போவாங்களா, ஏன் நீ ஏன் அப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப திட்டினாங்க. அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி பீரியட் டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய்களுக்கெலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒருத்தவங்க உடம்புக்குள்ளே வர்றதுக்கு ஒரு டைம் நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து மனசாலேயும் சரி உடம்பாலேயும் சரி ரொம்ப வீக்காக இருக்கிற டைம் அந்த டைம் தான். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயம்லாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நான் அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓ நம் எனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் நம்பிக்கையிலனால நான் அப்படியே கேஷுவலாக கிளம்பிட்டேன். அப்புறமா இதெல்லாம் நடந்ததும் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் மறுநாள் என்ன பண்ணேன், மகா பெரியவர் கோயிலுக்கு போயிட்டு நீ தானே காப்பாற்றணும், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, காதெல்லாம் பார்த்திங்கன்னா ரணமாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனதும் டாக்டர் வந்து காதை வந்து பார்க்குறாரு, என்னம்மா இவ்வளோ ரணமாக இருக்குது, மூஞ்செல்லாம் இப்படி வீங்கியிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர், இதெல்லாம் சொல்ல ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர், அதனால் அப்படி இருக்குது. ஓகே ஒரு வேளை கூலிங் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டார். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே என்னது புண்ணு மாதிரி ஆயிருக்கான் அப்படின்னு சொன்னார் டாக்டர். ரணமாக ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எதனா நடந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.